தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. ஆகஸ்ட் மாதம் மழையின்றி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த ஒரு சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் நேற்று மாலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் குளம் போல் காட்சியளித்தது. கர்ணக்கொல்லை தெரு, மடத்து தெரு, மோதிலால் தெரு, மூங்கில் கொல்லை தெரு உள்ளிட்ட இடங்களில் மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். மூணு நாலு முறையாக இப்படிதான் தண்ணி மழை பெஞ்சி படுக்க கூட இடம் இல்லாத வசதி இல்லாத நாங்கள்லாம் ரோட்டில் நிற்கிறோம். அனைத்து பொருளும் எல்லாம் மிக்சி பீரோ கிரைண்டர் எல்லாம் வீணாக போயிடுச்சு. நாங்கள்லாம் தினக்கூலிக்கு போகிறவங்க புதுசு புதுசாக அப்பப்போ வாங்கிட்டு இருக்க முடியுமா? புதுக்கோட்டையில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் கனமழை பெய்தது. புதுக்கோட்டை நகர பகுதி, ஆலங்குடி, திருமயம், பொன்னமராவதி, அரிமளம், கந்தர்வக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இடிமின்னலுடன் கனமழை கொட்டியது. திருச்சி மாவட்டம் முசிறி, தொட்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த மருதூர், குமாரமங்கலம், நச்சலூர், நங்கவரம், அய்யர்மலை உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்தது. நாமக்கல்லில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்த நிலையில் நேற்று மாலை பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், வத்தலகுண்டு, நிலக்கோட்டை, பட்டி வீரன்பட்டி, ஐயம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கருகும் நிலையில் இருந்த மானாவாரி பயிர்கள் உயிர் பெற்றுள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் அல்லிநகரம், ரத்தினம் நகர், அன்னஞ்சி, பழனிச்செட்டிப்பட்டி, வீரபாண்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திருப்பூரில் கனமழையுடன் பலத்த சூறைக்காற்று வீசியதால் தனியார் பனியன் நிறுவனத்தின் சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்ததில் நான்கு பேர் காயமடைந்தனர். இதனிடையே தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.